ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இது கர்த்தரின் பார்வைக்கு, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், அற்ப காரியம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். This is a simple matter in the sight of the Lord. அற்ப காரியம் என்ன தெரியுமா? சிம்பிள் மேட்டர். சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, சிம்பிள் மேட்டர். ஆமென். எது எது சிம்பிள் மேட்டரா, எது நமக்கு ரொம்ப கடினமான காரியமோ, எது நம்முடைய முழு முயற்சியாலையும் முடியாததாய் காணப்படுகிறதாய் இருக்கிற காரியமோ, அது கர்த்தருடைய பார்வையில் அற்ப காரியம். இந்த காலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, கர்த்தர் கடந்த வாரத்தில் இந்த வார்த்தையை தந்து பலப்படுத்தினார். இந்த மாத வாக்குத்தத்த வார்த்தையாய் இதையே தியானிக்க, பேச, படிக்க, கேட்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், வானாதி வானங்களை கொள்ள முடியாத அளவுக்கு பெரிய தேவன் அவர். ஒருவராய் வானத்தை விரித்தவர் அவர். சமுத்திரத்தின் மொத்த தண்ணீரையும் உள்ளங்கையில எடுத்து வைக்கிறவர். வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபீடமாகவும் உடைய கர்த்தருடைய பார்வையில எது எது எனக்கு கடினமாய் இருக்கிறதோ, எட்டாததா இருக்கிறதோ, சவாலா இருக்கிறதோ, முடியாததா இருக்கிறதோ, அத்தனையுமே அற்ப காரியம். ஹல்லேலூயா, ஆமென். வெளிச்சத்தை உண்டாக்க கர்த்தர் என்ன செய்தார் தெரிஞ்ச சத்தமா சொல்லுங்க. அவ்வளவுதான், வெளிச்சம். ஆமென். நட்சத்திரங்களை உண்டாக ஆண்டவர் என்ன செய்தார்? நட்சத்திரம் உண்டாகிடுவது. மச்சங்களை மீன்களை உண்டாக கர்த்தர் என்ன செய்தார்? உண்டாக கடவுது. மிருகங்களை உண்டாக கர்த்தர் என்ன செய்தார்? உண்டாக கடவுது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி தானே செஞ்சிட்டு இருக்கிறார். படைப்புள்ள வித்தியாசம் நிறைய இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. ஆனா எப்படி ஒரு கொசுவை உண்டாக்குனாரோ அப்படிதான் சூரியனை உண்டாக்குனார். ஆமென். கொசு உண்டாக கடவுது, சூரியன் உண்டாக அப்படி இல்லை, உண்டாகட்டு. கொசுவை யாரு தான் படைச்சா? கர்த்தர். எதுக்கு சொல்றேன் தெரியுமா? நம்ம பெருசா தூக்கி வச்சிட்டு இருக்கிறோம்ல, அவருக்கு சிம்பிள் மேட்டர். நம்புறவங்க மட்டும் நமக்கு தான் நிறைய பெருசு சிறுசுலாம் தோணும். அவருக்கு பெருசு அவருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட நான் நீங்கள் தான், மீதி எல்லாமே. ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். சிம்பிளா, அது வேற எக்ஸ்ட்ரா வேடே கிடையாது. எக்ஸ்ட்ரா சூரியனை படைச்சிட்டு ஆண்டவர் அப்படி இல்லை, அப்படி இல்லை, சிம்பிள் மேட்டர். இங்க மேட்டர் என்னன்னா, அவர் பார்வையில் இருக்கணும். இது கர்த்தருடைய பார்வைக்கு எது. இங்க மூன்று ராஜாக்கள் யுத்தம் பண்ண புறப்படுறாங்க மோவாபியரோடு. நான் இந்த சம்பவத்துக்குள்ள போகல, டச் பண்ணிட்டு செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். மோவாபியரோடு யுத்தம் பண்ண இஸ்ரேலின் ராஜா யோராம் போகும்போது யூதாவின் ராஜா யோசபாத்தை கேட்கிறான். யோசபாத்து வரேங்கிறார். ஏதோம் தேச வழியா போறாங்க, அதனால ஏதோம் என் ராஜாவும் சேர்ந்துக்கிறார். மூவரும் போறாங்க. ஏழு நாள் ஏதோம சுத்துறாங்க, தண்ணி இல்லை. இவங்களை நம்பி ஒரு பெரிய படை வந்திருக்கு, மிருக ஜீவன்கள் இருக்கு, தண்ணீர் இல்லை. இல்லை, இவங்க சுத்தி பார்த்தாச்சு, எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு, இல்லை, சீரோ,
ஒன்னு இல்லைன்னு வரும்போது இஸ்ரவேலின் ராஜா ஐயோன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். ஐயோ ஐயோ, இந்த மூணு ராஜாக்களையும் மோவாபியர் கையில ஒப்பு கொடுக்க கர்த்தர் கொண்டு வந்துட்டாரே அப்படின்னு. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம அவிசுவாசத்துல ஆண்டவரையும் இழுத்து போடுவோம். ஆமே, நம்ம அவிசுவாசத்துல ஆண்டவர் ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரே, ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணார். ஆமே. சிலர் பாருங்க, ரெண்டு நாள் மாற வேண்டிய தலைவலி ஒரு ரெண்டு வாரம் நீண்டா போதும், உடனே யோபுவ சோதிச்ச மாதிரி என்னையும். இது மட்டும் யோபுக்கு தெரியணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் கையில சாரி, யோபுக்கும் என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் எனக்கும். நம்மளா இந்த இஸ்ரேல் ராஜா அப்படிதான். அப்ப யோரோ சாரி யோசபா தேடுறான், இங்க யாராவது தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசி இருக்கிறானா? எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம், இந்த இடத்துல இவங்க தேடினதே இதுதான், தண்ணீரை. அப்ப எலிசாவை வேற எப்படியெல்லாமோ அறிமுகப்படுத்தியிருக்கலாம். எலியாவின் சால்வை எடுத்த, எலியாவின் ரெண்டு மடங்கு வரத்தை பெற்றுக்கொண்ட, இப்படி இப்படி ஒன்றும் அறிமுகப்படுத்தாம எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தை. அப்ப எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தது யாரு? எலிசா. உடனே யோசபாத் சொல்றான், அவங்கிட்ட வார்த்தை இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கான ரேமா வரும்போது நம்முடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு அடையாளத்தையும் கர்த்தர் இணைச்சுதான் சொல்லுவார். இவங்களுக்கு இப்ப தேவை தண்ணீர், கரெக்டா? எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தை. இப்ப நேரா போறாங்க எலிசா கிட்ட போறாங்க. எலிசா இப்பொழுது ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட கொண்டு வா, வாசிங்கிறார். வாசிக்கும் போது கர்த்தருடைய கரம் எலிசாவின் மேல் இறங்குது. இப்போ எலிசா சொல்றார், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். யோசேப்பு பார்த்து கேட்டுட்டு இருக்கிறான், இஸ்ரவேல் ராஜாக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? போச்சு, ஹல்லேலூயா, காற்றையும் காண மாட்டே. ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீராக நிரப்பப்படும். இதை ஒரே லைன்ல சொல்ல வேண்டியதானே, உனக்கு தண்ணீர் வரும்னு. நம்ம சொன்னா அப்படி சொல்லுவோம், உனக்கு ஆசீர்வாதம் வரும், இன்னும் ரெண்டு நாள்ல உனக்கு வீட்டு கதவை வந்து தட்டும், ஒழுங்கா ஈபி பில்ல கேட்டேன்னு. நம்ம அப்படிதான் சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் சொல்லும் போது அப்படி இல்லை. அவர் சொல்லும் போதே அவருடைய ஸ்டாண்டர்ட் அதுல இருக்கும். என்ன? நீ காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன். ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் ஏன் காற்றை காண மாட்டேங்கிறார், மழையை காண மாட்டேங்கிறார்? உனக்கான நன்மை காற்றில் இல்லை, உனக்கான நன்மை மழையில் இல்லை, உனக்கான நன்மை உன்னோடு பேசுகிற உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அதனால தான் நம்ம சிலத்தை காட்டல. நமக்கான நன்மை எங்க இருக்குறங்கிறத முதல்ல நம்ம டிசைட் பண்ணுவோம். நமக்கு தண்ணி வேணும்னா மழைக்காக தான் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றார், ஜனங்கள்லாம் மோசே சொல்றார், ஜனங்கள்லாம் அழுறாங்க ஆண்டவரை, தாங்க முடியல ஆண்டவரை, என்னை எடுத்துக்கோங்க ஆண்டவரே, இறைச்சிக்காக அழுறாங்க ஆண்டவரை, விட்டா என்னையே தின்றுவாங்க ஆண்டவர், எடுத்துக்கோங்க ஆண்டவரை. ஆண்டவர் சொன்னார், ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, ஒரு மாதம் அளவும் புசிப்பீர்கள். உடனே மோசே, ஆண்டவரே எங்க கிட்ட இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் அடிச்சு போட்டாலும் பத்தாது, அப்படி சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்த சமுத்திரத்தில் இருக்கிற மொத்த மீனை கொண்டு வந்தாலும் என்ன கணக்கில் மோசே சொன்னார்ன்னு எனக்கு புரியவே இல்லை. இந்த சமுத்திரம் தான் நிலப்பரப்புலேயே பெருசு, அதில் எத்தனை மீன் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது, எடுக்க எடுக்க வந்துட்டு தான் இருக்கு. சமுத்திரத்தில் இருக்கிற மீனின் அளவு மோசைக்கு தெரியாது. ஆனால் மோசை எதை வச்சு சொல்லியிருப்பார்னா, இந்த கூட இருக்கிறவங்க சாப்பிட்ற ஸ்டைலை வச்சு, அவங்க சாப்பிடத பார்த்தா ஆண்டவர் இந்த சமுத்திரத்தில் இருக்கிற ஆண்டவர்கிட்ட உடனே ஆண்டவர் சொல்லுவாரு, கர்த்தருடைய கை குறுகிட்டு. அதன் அர்த்தம் என்ன? மோசே, நான் உனக்கு தருவேன்னு சொன்னது உன் பாக்கெட்ல கிடையாது, உன் பேங்க்லயும் கிடையாது, இந்த சமுத்திரத்திலையும் கிடையாது, என் கையில இருக்கு. இது கர்த்தருடைய பார்வைக்கு எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா?
மோசேயே கர்த்தர் ஒன்னு தருவேன்னு சொன்னதும் எப்படி பார்த்தார் பாத்தீங்களா? நம்ம இல்ல ஏமாத்துறோம். வார்த்தை வந்தது நம்ம பார்வை அப்படிதானே போகுது. நம்ம சிச்சுவேஷனை பார்க்கறோம், நம்ம நிலைமையை பார்க்கறோம், நமக்கு என்ன முடியும்னு பார்க்கறோம், என்ன முடியாதுன்னு பார்க்கறோம். 99 வயசுல ஆபிரகாம் இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பானாக என்று சொல்ல காரணம் என்ன? அவன் தன் சரீரத்தை பார்த்தான், தன் மனைவியின் கற்பம் செத்திருப்பதை பார்க்கிறான். இதுக்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது. ஆனா நாம ஒரு காரியத்துல உறுதியா இருக்கணும், நாம இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிறது வரைக்கும் நமக்கு இது கடினமானது. அதனால அவர் பார்க்க அவர் சமூகத்தில் வைத்து விடுவதே சிறந்தது. யோசபாத் ஒரு விஷயத்தை எப்படி பார்த்தா, யோராம் எப்படி பார்த்தா, அஞ்ஞானிகள் அதாவது தேவனை அறியாதவர்கள் பார்க்கிற பிரகலமாய் நாம் பார்க்க அல்ல தேவன் நம்மை அழைத்தது. நேற்று காலை சர்வீஸ்ல சொன்ன ஒரு வார்த்தை, அது பலனா இருந்ததுனால நான் ஒரு விஷயம் கூட அதை ரிப்பீட் பண்றேன். ஆகாருடைய மகனும் மரண விளிம்பில் இருக்கிறான், ஆபிரகாமின் மகன் ஈசாக்கும் மரண விளிம்பில் இருக்கிறார். ஆகாரின் மகன் தாகத்தில் சாக போறான், ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு கத்தியினால சாக போறான். இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஆகாரின் மகனை விட ஆபிரகாமின் மகனுக்கு தான் ஆபத்து அதிகம். ஏன்னா ஆகாரின் மகன் இன்னும் மயங்கலை. கர்த்தர் சொல்லுகிறார் ஆகார்ட்ட, பிள்ளை இருக்கும் இடத்துல அதன் சத்தத்தை கேட்டு. அப்போ என்ன, இப்போ சத்தம் வருது. ஒருத்தன் தாகம் ஜாஸ்தி ஆகிடனா உடனே சாக மாட்டான், முதல்ல என்ன பண்ணுவான், மயங்குவான், அப்புறமா செத்துருவான். ஆனால் கத்தினால குத்துனா ஒருத்தன் மயங்க மாட்டான், மொத்தத்தில் போயிடும். இன்னும் சொல்லணும்னா ஆகாரின் மகனை விட மிகப்பெரிய ஆபத்தில் இருப்பது ஆபிரகாமின் மகன். ஆனால் ஆகாரின் மகன் அந்த ஒரு, அது ஒரு மோசமான சிச்சுவேஷன், குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் நம்மை தேவன் ஆபிரகாமின் சந்ததியை வைத்திருக்கிறார் என்பதை சொல்வதற்காக அந்த பிள்ளைய ஒரு செடிக்கு கீழே வச்சுட்டு ஆகார் வாயிலிருந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். அதே வேளையில் ஆபிரகாம் என் பிள்ளை, அப்பிள்ளை கொஞ்ச நேரத்தில் சாக போறான். அவனை அழைத்து கொண்டு போகும்போது ஆபிரகாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் ஜீசஸ். ஆமே. எப்படி யாரை பார்த்து சொன்னார் ஆபிரகாம், ஈசாக்கை பார்த்து. எப்படி சொல்லி இருப்பார், இருவரும் கூடி போனார்கள், அப்படியே தோள்ல கை வச்சுட்டு. ஆபிரகாமுக்கு ஒரு 120 வயசு இருக்கும், ஈசாக்கு ஒரு 20 வயசு, 16 to 20 வயசு இருக்கும் ஈசாக்கு. அப்ப ஈசாக்கு 20 வயசு, ஆபிரகாமுக்கு அந்த ஒரு வேடல் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியுமா, மகனே ஒன்னா ஃபுல்லா படிக்க வச்சிருவானான்னு எனக்கு தெரியல, உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பானான்னு எனக்கு தெரியல, உனக்கு வீடு கட்டி தருவானான்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஏகோவா ஈரே, ஏகோவா ஈரே எல்லாம் தேவையை நிறைவாக்குவா, கண்ணீரை துருத்தில் அதனாலதான் ஈசாக்கு பெண் பார்க்கும் போது ஆபிரகாம் வீட்டு மூத்த வேலைக்காரன் இடத்துல ஆபிரகாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, என் ஆண்டவர் தம்முடைய தூதன் அனுப்புவார். ஹல்லேலூயா. அந்த 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 வார்த்தை படிய காரியம் நடந்ததை பார்த்ததும் ஆபிரகாம் வீட்டு வேலைக்காரன் சொல்லுகிறான், என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானுடைய தேவனுக்கு கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமே. அவருடைய பார்வையில் வைக்கணும். கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லிட்டு ஈசாக்க ஆபிரகாம் வீட்டுக்குள்ள வைக்கல, கர்த்தருடைய பலிபீடத்தில் வைக்கிறான். எது எது நம்முடைய பார்வையில் கடினமாக இருக்கிறது, எது எது நமக்கு தெரியும், நமக்கு தெரியும். 5 வருஷத்துக்கு முன்னாடி நாம நினைக்கிறதல்ல இப்போ நாம நினைச்சிட்டு இருக்கிறது.
அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எந்த காரியத்தில் நம்ம அசால்ட்டா இருந்தோமோ இன்னைக்கு அந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் பயம் வந்திருக்கு. ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி எதை நம்ம யோசிக்கவே இல்லையோ இன்னைக்கு நாம் அதை நினைச்சு யோசித்து யோசித்து தூக்கம் வராமல் இருக்கிறோம். ஏன்? கிளைமேட் மாறுது, ஹெல்த் கண்டிஷன் மாறுது, ஃபேமிலி சிச்சுவேஷன் மாறுது. இது யாரும் இதுக்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது. ஆண்டவர் இதை தெளிவாய் நம்மோடு பேசுகிறார். இங்கே பாரு, நான் மாறாதவர். அதனால ஏன் பார்வையில் வைத்து விடு. கர்த்தர் பார்வையில் வைக்கிறது தான் இன்னைக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கிறது. கர்த்தர் பார்வையில் எப்படி வைக்க? இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை, ஒரு வேதத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை முன்வைத்து ஒரு சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நேரம் அதிகம் போகிறது, கொஞ்சம் வேகமாகவும் சொல்ல வேண்டிய காரியத்தை மட்டும் அழுத்தி சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு திமிர்வாதக்காரனை நான்கு வாலிபர்கள் சுமந்து கொண்டு இயேசுவுக்கு முன்பாக வைத்த காரியத்தை மார்க்கு 2 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சம்பவம் மத்தேயு 9 லூக்கா 5 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கு 2 நான்கு பேர் சுமந்து கொண்டு வந்தார்கள் என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் தெரிந்த வேத பகுதி, சில சத்தியங்கள் நாம் கண்டிப்பாக அறிய வேண்டியது. இவங்க மட்டும் அன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி வைக்கலன்னு வைங்களா, இவங்க வாழ்க்கை ஃபுல்லாவே அவனை சுமந்துட்டு தான் இருக்கணும். வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, அவரை கண்டடையத்தக்க சமயம் அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. 1-2 வாசிக்க கேட்கலாம். மார்க்கு 2:1-2. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். முதலாவது அவருக்கு முன்னாடி வைக்கணும்னா ஒரு காரியத்தை கன்ஃபார்ம் பண்ணணும், உறுதிப்படுத்தணும். என்ன? அவர் இருக்கிறாரா? இயேசு இருக்கிறாரா? இன்னைக்கு இயேசு இருந்த இடத்தை பார்க்கறதுக்கு போறாங்க. எங்க போறாங்க? எருசலேமுக்கு. இங்கதான் இயேசு இருந்தார், இங்கதான் இயேசு பிறந்தார். அங்கதான் இயேசு பிறந்தாரான்னு தெரியாது. இங்கதான் இந்த மரத்து கீழே தான் உட்கார்ந்தார், இந்த மலையில தான் உட்கார்ந்து இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தார்? பிரசங்கம் பண்ணார். இந்த இந்த தோட்டத்தில் இந்த கல்லுல தான் உட்கார்ந்து இயேசு இருந்த இடத்தை பார்ப்பது இன்னைக்கு அநேகர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஆனா இயேசு இருக்கிற இடம், எங்க வெளியே இன்னார் ஒருத்தங்க வீடு இருக்கு, ஒரு டாக்டர் வீடுன்னு வைங்களேன், அல்லது ஒரு இன்ஜினியர் வீடு, யாரோ வீடு, டாக்டர் வீடுன்னு வைங்களேன். அந்த டாக்டருக்கு பேர் போட்டு ஒரு போர்டு ஃப்ரண்ட்ல கிடக்கு, ஆனா வீட்டில் ஆள் இல்லை, ஆள் இல்லை. போர்டு இருக்குன்னு சொல்லிட்டு யாராவது போவோமா? ஆள் இருந்தா தானே போவோம். ஆனா அந்த வீடு என்னன்னு சொல்லுவோம்? இது டாக்டர் வீடுன்னு சொல்லுவோம். சொல்லும் போதே எக்ஸ்ட்ரா சொல்லுவோம், டாக்டர் இங்க இல்ல. கப்பர் நகூமில இயேசு ஒரு வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உறுதிப்படுத்தணும். ஆண்டவருடைய பிரசனம் இருக்கிறதா? ஆண்டவருடைய பிரசனம் இல்லாத இடத்துல, இயேசு இல்லாத இடத்துல என் சுமையை நான் இறக்கி வைக்க கூடாது, முடியாது. நான் இறக்கி வைத்தாலும் சிறிது நேரத்தில் அது என் தோளில மீண்டும் பெரிய சுமையாய்தான் ஏறும். ஒரு தேவ பிள்ள அதிகமாய் உறுதிப்படுத்த வேண்டிய காரியத்தில் ஒன்று என்ன தெரியுமா? இயேசு இருக்கிறாரா? இயேசு இருக்கிறாரா? என் வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரா? என் குடும்பத்தில் இயேசு இருக்கிறாரா? நான் செவிக்க உட்கார இடத்துல இயேசு இருக்கிறாரா? கல்லறையினிடத்தில் ஸ்திரீகள் போன போது தூதர்கள் வந்து சொன்னார்கள், அவர் இங்கே இல்லை.
சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவாங்க, அவரை வைத்த இடத்தை பாருங்க, அவர் எங்கே இல்லை. ஆமென். இயேசு என் வாழ்க்கையில இருக்கிறாரா? நான் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா இருந்தால் என் வாழ்க்கையில் இயேசு இருக்க மாட்டார். என்ன வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை? சண்டையானா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு வந்துட்டு உள்ள இருக்கிற கசப்பை மாத்தாம, வைராக்கியத்தை மாற்றாம, பகையை மாற்றாம, தேவனுக்கு பிரியமில்லாத எதையும் மாற்றாமல், நாங்க பெண்டிகாஸ்ட்னு சொல்லிட்டு வெள்ளையும் வெள்ளையும் போட்டுட்டு உள்ள வைராக்கியம், பகை, கசப்பு, விரோதம் இவைகளை வைத்து கொண்டிருந்தால் அவர் சொல்லுவார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. கல்லறையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பேர் இருக்கும், போட்டோ இருக்கும், உள்ள ஆள் இருக்காது. உள்ள ஆள் இருந்தா நம்ம ஒரு ஃபேன் வச்சு கொடுத்துருப்போம், அட்லீஸ்ட் ஒரு லைட் ஆகுது போட்டு விட்டுருப்போம். இல்லை. இயேசு இருப்பதை கேள்விப்பட்டு இவங்க சும்மா சுமந்துட்டு போற வழியில என்ன கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இல்ல, நான் ஒரு சுமையை சுமந்து கொண்டு போகிறேன்னா எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும், நான் போகிறது சுமந்து கொண்டா இருந்தாலும் நான் வரும்போது விடுதலையோடு வருவேன், நான் போகிறது குனிந்து போனால் வரும்போது நிமிர்ந்து வருவேன், நான் போகிறது அழுது கொண்டு போனால் வரும்போது ஆனந்த களிப்புடன் வருவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அழுகையோடு விண்ணப்பத்தோடு என்னிடத்தில் வருவார்கள், நான் அவர்களை நடத்துவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை அதனாலதான் மோசே பாருங்க, தூதன் அனுப்புவேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் சொல்லும் போது, மோசே உங்க சமூகம் நீங்க என் கூட வராம இருந்தா இங்க இருந்து நான் போக மாட்டேன். தேவன் தன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்ட பின்பு மோசே நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறான். அதனாலதான் மோசை நாட்களிலே, யோசுவாவின் நாட்களிலே உடன்படிக்கப்பட்டு வழி நடத்துகிறபடி இவங்க போவாங்க. உடன்படிக்கப்பட்டு எப்படி வழி நடத்தோம்னா, கூடாரத்தில் மேகஸ்தம்பம் இறங்கி இருக்கும். மேகஸ்தம்பம் எங்க இறங்குதோ அங்க இவங்க பாளையம் இறங்குவாங்க, அங்க டெண்ட் போட்டு உக்காந்துருவாங்க. எங்க மேகஸ்தம்பம் அப்படி எழும்புதோ இவங்க ரெடி ஆவாங்க. மேகஸ்தம்பம் மூவ் ஆகும்போது இவங்களும் புறப்படுவாங்க. இப்படி போய் தான் கானான சுதந்திரித்தாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய பிரசனம் இருக்கிற இடத்துல சிவந்த சமுத்திரத்தை கடப்பது அற்ப காரியம், மாறாவை மதுரமாய் மாற்றுவது அற்ப காரியம், கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைப்பது அற்ப காரியம், 40 வருடம் குறைவில்லாமல் போஷிக்கப்படுவது கர்த்தருடைய பார்வையில அற்ப காரியம், செருப்பு தேயாம வஸ்திரம் கிழியாமல் காக்கப்படுவது கர்த்தருடைய பார்வையில அற்ப காரியம். ஒருவன் கோலை தூக்கிட்டு நிக்கிறான், இங்க ஒரு பெரிய டீமே அடி வாங்கி விழுது, அற்ப காரியம். பார்வோனை சங்கரித்தவரை துதியுங்கள், பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். சங்கீதம் 136, இதெல்லாம் எப்படிங்க சாத்தியமாச்சு? அவருடைய பிரசனம் இருந்தது. சங்கீதம் 97 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய பிரசனத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல. நம் என் வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் அநேக காரியங்கள் கடினமா இருக்கிறதே, சவாலா இருக்கிறதே, எட்டாமல் இருக்கிறதே, ஆண்டவருடைய பிரசனம் இருக்குதா? இயேசு இவ்வீட்டின் தலைவர் எழுதினாலும் வரமாட்டார், இயேசுவை தலைவர் ஆக்குனா தான் வருவார். ஆமென். இயேசுவை தலைவர் ஆக்குனா என்ன அர்த்தம்? டெசிஷன் யார் எடுக்கிறா? இது நான் கட்டின வீடு, என் சம்பாத்தியத்தில் இங்க நான் வைக்கிறது தான் சட்டம், போர்டு மட்டும் இருக்கும், ஆள் இருக்காது. இவர்கள் கேள்விப்படுறாங்க, இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறத உறுதிப்படுத்துங்க, இயேசு இருக்கிறத உறுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, எல்லாரும் இயேசுவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறாங்க. ஏன் விலகி போறாங்கன்னா, உபதேசம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சு. முதல் தடவை வந்தப்போ நிறைய அப்பம் கொடுத்து சாப்பிட வச்சார், அடுத்த வாட்டி வரும்போது நானே ஜீவ அப்போனார் போயிட்டாங்க.
அப்போ மெதுவா பேதுரு, பேதுரு தான் பேசுவார், வேற யாரும் பேசுவார்? சீஷர்களை யாராவது ஆண்டவர்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா அதான் பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தினவன், எல்லாத்திலையும் முந்துவார். ஒரு சின்ன சோதனையை வச்சார், கொஞ்சம் பிந்திட்டார். நேர முந்தினவன், ஆண்டவரே எல்லாரும் போறாங்க, கொஞ்சம் வர வர பிரசங்கம் பழைய மாதிரி. ஆண்டவர் பாபா உனக்கும் போகணுமா? அடுத்த வார்த்தை பேதர் சொல்லுவார், யார்கிட்ட போ ஆண்டவரே? ஜனங்கள் எதிர்பார்க்கிற அப்போ கடையிலையும் கிடைக்கும், ஆனா நித்திய ஜீவ வசனம் உங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும். யாரிடம் செல்வோ இறைவா, வாழ்வுதரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளது. யாரிடம் செல்வோம் இறை, வாழ்வு தரும் வார்த்தை உங்ககிட்ட மட்டும்தான். நான் உனக்கு அப்பம் தரல, நீ போவியா? நான் எங்க போவேன்? நீ கேட்டது மாதிரி வேலை கடை தரல, போவியா? நான் எப்படி போவேன்? அப்படி போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நித்திய ஜீவ வசனம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லி இருக்கிறவங்க வெறும் 12 பேர், வெறும் 12 பேர். அதே அதிகாரத்தில் தான் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டம் இருந்தது. அவங்க எதிர்பார்த்தது கிடைக்காததும் இயேசுவை விட்டுட்டு 1000 புருஷர்கள் போயிருக்கிறாங்க. எதிர்பார்த்தது கிடைக்கல, நேற்று கிடைச்சது, இன்னைக்கு கிடைக்கல. அற்புதத்தை மட்டும் நம்பி ஆண்டவரிடத்தில் வருகிறவர்கள் எப்ப வேணாலும் கலண்டு போவார்கள். அக்கறைய நம்பி ஆண்டவரிடத்தில் வருகிறவர்கள், அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கலனாலும் ஒன்றும் கொடுக்கலனாலும் அவங்க தான் ஆண்டவர்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. அற்ப விசுவாசிய, அந்த அப்பம் சாப்பிட வந்து யாரையாவது திட்டினாரா? இல்லை. அவங்கள பார்த்ததும் வருத்தப்பட்டு அரசு மக்கிறவர்களே, பேதுருடி பார்த்துருப்பேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், ஒரு வாட்டியாவது இல்லை. ஆவே கடைசியில் இயேசு போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனார், வயிறுதையும் கலங்கக்கூடாதுன்னு நான் போய் உனக்காக ரெடி பண்ணுறேன், நாயத்தை வாக்கிட்டு வருவேன். நீ என் கூட இருந்தல்ல, என் பிதா உன்னை கனப்படுத்துவார். எப்படி கனப்படுத்துவார்? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே எனக்கு ஊழியம் செய்கிறவனும் இருப்பான். அந்த பிரசன்னத்தை நாடணும். பைபிள் ஒரு வசனம் இருக்கிறது, சங்கீதம் 24, இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபின் சந்ததி, அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இயேசு இருக்கிறாரா? இயேசு வேணும் என் ஜீவிதத்தில், இயேசு வேணும் ஓரோ தினமும், இயேசு வேணும் என் ஜீவிதத்தில், பிரியனே வேணும். மோசே கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு புறம்பே போட காரணம் என்ன? அங்கே கர்த்தர் இல்லை. ஏன் இல்லை? கர்த்தருடைய ஸ்தானத்திலே கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நன்மைகளை பொற்கன்று செய்து விக்கிரகமாக்கி அதை பணிந்து கொள்ளவும், கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி அதை வணங்கவும் ஆரம்பித்தார்கள். கர்த்தர் அந்த இடத்தை விட்டு விலகினார். மோசே மலையிலிருந்து இறங்கி வந்ததும் கூடாரத்தை பெயர்க்கிறான். 600,000 அதிகமான ஜனங்கள் இருந்தும் அவன் கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு புறம்பே போட காரணம் என்ன? கர்த்தர் இல்லாத இடத்துல இந்த மோசே இருக்க மாட்டான். எப்பொழுது கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு வெளியே போட்டானோ, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அங்கே வந்து இறங்கி நின்றார். ஆண்டவர் இருக்கிறாரா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். வாசல் ஓபனா இருக்கு, இயேசு வீட்டுக்குள்ள இருக்கிறார்.
வாசல் திறந்துதான் இருக்கு, ஆனா உள்ள போக முடியல. ஏன்னா வாசல் ஃபுல்லா ஜனங்கள் நெருக்கி இருக்கிறாங்க. இப்பொழுது நான்கு வாலிபர்கள் இதை கேள்விப்பட்டு ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, மார்க்கு 2:4 வாசியுங்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல். நல்ல கவனமா கேளுங்க, திரள் கூட்டம் இருக்கிறது. திரள் கூட்டத்தின் நடுவில் இந்த நாலு பேர் ஒரு சுமையை சுமந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல புரிஞ்சுக்கோங்க, அநேகர் நடுவில் நாம் அறியப்படாதவர்களாய்தான் இருப்போம். அந்த இடத்துல வெறும் 10 பேர்னா தெரியும், அல்லது ஒரு 15 பேர்னா தெரியும். அநேகர் இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள ஆளு, வெளியாளு, சைட்ல ஆளு, சுத்திலும் ஆளு. அநேகர் நடுவில் நாம் அறியப்படாதவர்களாய்தான் இருப்போம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் வந்தது அநேகருக்குள்ளே ஒரு ஆளா இருப்பதற்கல்ல, அவருக்கு முன்னே இருப்பதற்காக வந்தார்கள். அநேகரில் ஒரு ஆளா இருந்துட்டு போகிறது ரொம்ப ஈஸி, ஆனா அவருக்கு முன்னாக நான் என்னை வைக்கணும், என் காரியத்தை வைக்கணும்னு வரும்போது எனக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? தடை உண்டாகும், தடை உண்டாகும். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? இதே சம்பவம் லூக்கா 5 சொல்லப்பட்டிருக்கிறது, 5:18. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார். அவர்கள் வகை தேடினார்கள், அவங்க பார்க்கறாங்க, விடக்கூடாது, விடக்கூடாது. நல்ல கவனமா கேளுங்க, வாசல் ஓபனா தான் இருக்கு, ஆனா ஜனக்கூட்டம் இவங்க வந்தாங்க, உள்ள போக முடியல. உள்ள போக முடியல என்னதோ இவங்க திரும்பி போயிருக்கலாம். நார்மலா ஜனங்க செய்யறது அதுதான். நம்ம ஒரு இடத்துக்கு போறோங்க, உள்ள இடம் இல்லை, உள்ள இடம் இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? வெளியே போவோம். சர்ச்சுக்கு வரோம், உள்ள எப்படியோ இடம் இல்லை, என்ன பண்ணுவோம்? ஒன்று கீழே இருப்போம், இல்லைன்னா வீட்டுக்கு போயிடுவோம். ஒரு சகோதரர் வந்தார் சில வாரங்களுக்கு முன்பதாக, அவர் கொஞ்சம் லேட்டாக வந்தார். வந்து பார்த்தா எல்லாம் டோரை திறக்கவே முடியல, ஃபுல்லாக ஆட்கள். அப்போ சகோதரர்கள் சொன்னாங்க, கீழே உட்காருங்க. கீழே என்ன? கீழே டிவி வச்சிருக்கிறோம், எங்கள் வீட்லேயும் டிவி இருக்கு, அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டார். நம்ம என்ன பண்ணுவோம்? பார்ப்போம், முடியலையா திரும்பிடுவோம். இவங்க அப்படி திரும்பலை, இவங்க வகை தேடினார்கள். நல்ல கவனமாக கேளுங்க, நீங்கள் எதற்கு வந்திருக்கிறீங்க? நம்ம எதற்கு வந்திருக்கிறோம்? நான் வந்தது கூட்டத்தில் ஒரு ஆளாக இருந்து ஆராதிச்சுட்டு போக அல்ல. என் பாரங்கள் என் சுமைகள், பாரங்கள் என் சுமைகள், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். நான் அவர் சமூகத்தில் இறக்கி வைக்க வந்தேன். அதனால இவங்க நின்றுட்டு என்ன பண்றாங்கன்னா வகை தேடுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய காரியத்தை வைக்க நம்ம முற்படும் போது சில தடைகள் உண்டாகும். தடை வருதுன்னு சொல்லிட்டு பின்வாங்கினா இந்த சுமை வாழ்க்கை முழுவதும் சுமக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதை அமை பின்வாங்காமல் நாம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வகை தேடினால் வகை தேடுகிறவனுக்கு வழி திறக்கும். 12 பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் போய் அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன் அப்படி சொல்லிட்டு போறா. போகும்போது இயேசு கூட இருந்தது 12 சீஷர்கள் அல்ல, திரளான ஜனங்கள். வேதம் சொல்லுகிறது, மார்க் 5 வீட்டில் போய் படிங்க, டைம் ஆயிட்டு. திரளான ஜனங்கள் அவரை என்ன பண்ணார்களாம்? நெருக்கினார்கள். இப்போதான் அம்மையார் போறாங்க, ஆல்ரெடி போய் கூட்டம் ஜாஸ்தி, நெருக்கி நெருக்கி போறாங்க. இந்த அம்மா போறாங்க, போய் லாஸ்ட்ல நின்றுட்டு, ஐயோ கூட்டமா இருக்கு. அப்படி வீட்டுக்கு போயிருந்தா 12 பெரும்பாடு, 14 20 வாழ்க்கை ஃபுல்லா இருக்கும். விடல, அவங்க வகை தேடுனாங்க. அவங்க எப்படி போயிருப்பாங்க தெரியுமா? அப்படியே உள்ள நெருக்கி நெருக்கி நெருக்கி, சிலர் சத்தம் போட்டிருப்பாங்க, என்னமா வந்து இடிச்சிட்டு இருக்கிற. சிலர் பாருங்க, கை தூக்கி ஆராதிக்கும் போது இதுல வந்து நிற்பாங்க, கீழே போட முடியாது, பரவாயில்ல, கொஞ்சம் நெருக்கி நெருக்கி நெருக்கி. எத்தனை பேர்கிட்ட திட்டு வாங்கி, எத்தனை பேர்
சத்தம் போட்டு, ஏமா இப்படி நெருக்கிற, இப்படி இடையில வர, நீ பின்னாடி வந்தனா பின்னாடி நிக்க வேண்டியதானே. அவ அதையெல்லாம் விடல, வகை தேடுகிறவனுக்கு வழி திறக்கும். அவள் வந்தாள், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். சகையு எரிகோவுக்கு பக்கத்துல இயேசு வருவதை கேள்விப்பட்டதும் சகையு வீட்டுல இருந்து குடுகுடுன்னு ஓடி போறாரு. அவருக்கு ஹைட்டுக்கு பார்த்த உடனே எல்லாமே தெரியும். எங்க தெரியும், துள்ளி துள்ளி பாக்குறாரு. தெரியல, தெரியலன்னு சொல்லிட்டு சகையு வீட்டுக்கு போயிருந்தா அந்த வீட்டுக்கு கடைசி வர ரட்சிப்பு வந்திருக்காது. அவன் வகை தேடுறான். வகை தேடு, நமக்கு என்ன தேவை தெரியுமா? நம்முடைய ஸ்தானம், நம்ம பிரஸ்டேஜ், இதெல்லாம் தூக்கி என்ன செய்யணும்? குப்பையில் போடணும். நான் யாரு? நான் டாக்ஸ் கலெக்டர். நான் யாரு? நான் ஐஸ்வர்யவா? நான் எப்படி இந்த இடத்துல? அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்தா இந்த சும தோளில் இருந்து இறங்காது, வீட்டில் தரித்திரம் மாறாது, வீட்டுக்கு ரட்சிப்பு வராது. சகைவு எப்படியாவது பார்த்துறணும்னு பார்க்கலாம். என்ன மார்க்கம் இருக்கு? ஒரு மரம் இருக்கு, அதுவும் ரொம்ப உயரமான மரம் இல்லை, அண்ணன் ஏறிட மாட்டார். காட்டத்தி மரம். அந்த காட்டத்தி மரத்தில் நிறைய வெரைட்டி இருக்கு. அதில் ஒரு வெரைட்டி மரம், அதுதான் சகை ஏறினது. அதை குறித்து இப்படி சொல்லுவாங்க, அதன் இலைகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்குமா. அதாவது உள்ளிருந்து பார்த்தா, வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக உள்ள இருக்கிறாள தெரியாது, ஆனால் உள்ளிருந்து அப்படி இலை கடையில் சகைவு அப்படியே ஏறி அப்படி உக்காந்துருக்கிறார். சகையும் பார்த்தார். சகையும் பார்த்தது மட்டும் இல்ல, இயேசு அண்ணாந்து பார்க்கிறார். கானானிய ஸ்திரீ தன் மகள் சுகமாக இயேசுவினிடத்தில் வரும்போது அவர் ஒரு பிரதி உத்தரம் சொல்லல. அப்படிதான் பைபிள்ல இருக்கு. அவர் மறு உத்தரம் ஒண்ணுமே, உடனே அவ திரும்பி போயிருந்தா கடைசி வர அவளுடைய மகள் பலவீனமாய் தான் இருந்திருப்பான். விடல, வகை தேடினாள். ஆமே. நம்முடைய நோக்கம் சரிதான், நம்முடைய விசுவாசம் சரிதான், ஆனால் தடை வரும்போது மட்டும் ஏன் அங்கே நம்ம லாக் ஆகிறோம், பிளாக் ஆகிறோம்? பிரசங்கி 11:4 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். தடை வருங்க, தடை வரும், ஆனாலும் நாம் வகை தேடினால் வழி திறக்கும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா 5:19 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? வகை 18 சொல்லப்பட்டிருக்கிறது, வகை தேடினார்கள். 19 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜனக்கூட்டம் மிகுந்தியா இருந்தபடியா உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல். கொஞ்சம் முன்னாடிதான் என்ன பேசிட்டு இருந்தோம்? வகை தேடுகிறவனுக்கு வழி திறக்கும். ஆனா இவங்க வகை தேடினார்கள், வகை காணவில்லை. அடுத்து இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? வீட்டின் மேல் ஏறி, வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய். அப்போ இவங்க எப்படி வகை தேடி இருப்பாங்க? சர்ச்சுக்கு நம்ம வரோம், 4 வாசல் இருக்கு, ஃப்ரண்ட்ல வரோம் ஃபுல்லு, அடுத்து எங்க வருவோம்? சைடில் அங்கேயே ஃபுல்லு, அடுத்து இங்கேயே ஃபுல்லு, அடுத்து பேக் ஃபுல்லாயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? போயிடுவோம். இவங்க இப்படித்தானே பார்த்துருப்பாங்க. ஃப்ரண்ட் டோர் ஃபுல்லு, பின்னாடி டோர் போனா அங்க ஃபுல்லா ஸ்திரீகளா இருக்கிறாங்க. அதுவும் டோர்ல சில காலை நீட்டிட்டு இல்ல ஜன்னல். அப்போ நம்ம இந்த மாதிரி ஜன்னல்லாம் கிடையாது அங்க, ஒரு ஆள்லாம் போயிடலாம். ராகாபே ஜன்னல் வழியா வேவுகாரங்கள, சரி ஜன்னல் வழியா போலான்னு பார்த்தா சுற்றிலும் பார்க்கறாங்க. 4 திசையும் அடைக்கப்பட்ட போது இவங்களை அறியாமலே இவங்க கண் எங்க போகுது தெரியுமா? மேலே போகுது. வகை தேடியும் வகை காணவில்லை என்றால் திரும்பிராத, கண்களை ஏறெடுத்து பா, உனக்கான ஒரு வழி நிச்சயமாய் உண்டு. இங்க இவங்களுக்கு வழி திறந்தது மேற்கூரை பிரிக்கப்பட்டதல்ல, அந்த வீட்டு ஓனருடைய மனதை கர்த்தர் விசாலமாக்குனது. உங்க வீட்டில் இயேசுவே இருந்தாலும் உங்க வீட்டு மேற்கூரைய பிரிச்சா அவங்கள பிரிக்காம ஆவே. ஆண்டவர் இருக்கட்டும் மகனே, சும்மா இருங்க ஆண்டவரே, இப்போதான் கஷ்டப்பட்டு போட்டிருக்கிறேன், இந்த மலையில ஒழுகிச்சுன்னு சொல்லி இப்போதான் ரெடி பண்ணி போட்டிருக்கிறேன். அந்த வீட்டு ஓனர் மனசை எவ்வளோ விசாலமாக்கி இருப்பார் பாருங்க. இதுதான் வழி திறக்கிறது. ஆமேன். வகை, ஐயோ நான் ஜோமன்லான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். செல்டை பார்த்துருக்கீங்களா? 10 படிக்கலாம்னு சொல்லிட்டு பைபிள் தர ஒரு டிஸ்டர்பன்ஸ் நமக்கு இருக்காது. எல்லாரும் தூங்கி இருப்பாங்க, போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும், ஒரு பிரச்சனை இல்லை.
நமக்கும் தூக்கம் வராது. ஆனாலும் 10 அதிகாரம் படிக்கலாம்னு சொல்லிட்டு பைபிள் திறந்து ஒரே வசனத்திலே நின்றுட்டு இருக்கிறோம். உடனே நாமளே என்ன சொல்லுவோம்னா, இன்னைக்கு எனக்கு லீடிங் இல்லை. என்ன லீடிங் இல்லை? இப்போ லீடிங் வர என்ன செய்யணும்? நல்ல சூரல் பரம்பு கொண்டு வந்து இன்னைக்கு எனக்கு முடியலன்னு வர இடத்துல ஒரு முயற்சி எடுத்து பாருங்க. முடியலன்னு வர இடத்துல இன்னைக்கு வகை தேடுங்க. எத்தனை காரியத்தை இப்படி முடியலன்னு நாமளே நினைச்சு மிஸ் பண்ணிருக்கிறோம் தெரியுமா? பக்கத்துல வர போய் வஸ்திரத்தை தொடாம வந்திருக்கிறோம் தெரியுமா? கிட்ட வர போய் பார்க்காம வந்திருக்கிறோம் தெரியுமா? தூக்கிட்டு போய் இறக்கி வைக்காம வந்திருக்கிறோம் தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எந்த பாதையையும் எந்த சூழ்நிலையும் எனக்கு முடியாது, எனக்கு முடியாது, எனக்கு முடியாது, எனக்கு முடியாது, எனக்கு முடியாது, முடியாது. ஆண்டவர் சொல்வார், முடியாது முடியாது, ரொம்ப கஷ்டம், முடியாது முடியாது. இல்லை, ஏன் முடியல? ஏன் அவங்கெல்லாம் நிக்கிறதுக்கு இடம் கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கலன்னா எனக்கு வெயிட்டா ஒண்ணு உள்ள இருக்கு. ஆமே, அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ண முடியுது, எனக்கு ஜெபம் பண்ண முடியலன்னு எனக்கு வெயிட்டா ஒண்ணு கர்த்தர் வச்சிருக்கிறார். அவங்க விடல. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த கட்டில இறக்கி இயேசுவுக்கு முன்பாக வைத்தார்கள். வைத்த போது இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு அப்படிதான் இருக்கு. நான் என்ன வேணாலும் இயேசுவுக்கு முன்னாடி வைக்கலாம். நான் என்ன வச்சேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்குள்ள அவர் ஒன்றை பார்க்க விரும்புகிறார். அதுதான் என்ன தெரியுமா? விசுவாசம். 100 அதிபதியின் விசுவாசத்தை கண்டு 100 அதிபதியின் வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். கானானிய ஸ்திரீயின் விசுவாசத்தை கண்டு கானானிய ஸ்திரீயின் மகளுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இவர்கள் விசுவாசத்தை கண்டு. ஒரு தகப்பன் தன் மகனை அழைத்துக் கொண்டு வருகிறான், இயேசு சுகம் தருவார் என்று. இயேசு மலையிலே செபித்துக் கொண்டிருக்க 9 சீஷர்கள் கீழே இருக்கிறாங்க, மற்ற 3 சீஷர்களும் இயேசுவோடு மேலே இருக்கிறாங்க. அவர்கள் நல்ல பிரேயர் பண்ணி பார்க்குறாங்க, முடியல. இயேசு இறங்கி வருகிறார். இயேசுவினிடத்தில் அந்த தகப்பன் ஓடி வருகிறான், என் பிள்ளைக்கு சுகத்தை தாங்க, என் பிள்ளைக்கு விடுதலை தாங்க. உடனே இயேசு சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உடனே அந்த தகப்பன் சொல்கிறார், விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனாலும் என் விசுவாசம் நீங்கள் படி செய்யும். உடனே சுகம், உடனே சுகம் கிடைக்க காரணம் என்ன? தகப்பன் இப்படி ஜெபிக்க காரணம் என்ன? தகப்பனுக்குள்ள 2 இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? விசுவாசம் இருக்கு, அவிசுவாசம் இருக்கு. ஆண்டவர் உடனே சுகம் கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இரக்கமுள்ள. எப்போ அவன் தன் பலவீனத்தை சொன்னானோ, தன் இயலாமையை சொன்னானோ, ஆண்டவர் அவனுக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை பார்க்காம அவனுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை மட்டும் பார்த்து அந்த பிள்ளைக்கு விடுதலை கொடுக்கிறார். ஒத்துக்கணுங்க, சில நேரத்தில் முடியலையா? இவன் விசுவாசத்தோடு தான் வந்தான். ஆனால் மற்ற 9 பேர் ஜெபமணி முடியாததும், நம்மெல்லாம் ஜெபிக்க முன்னாடி ஒரு விசுவாசம் இருக்கும். நிறைய பேருக்கு ஜெபமண்ணதுக்கு அப்புறம் விசுவாசம் போகும். ஏன் போகணும்? நம்ம ஜெபமண்ணி பார்த்தாச்சு. இல்லை, ஆண்டவர் நான் நேரத்து ரொம்ப நம்பினேன்ப்பா, இன்னைக்கு கொஞ்சம் ஷேக் ஆகுது. 100 அதிபதியின் விசுவாசத்தை பார்த்ததும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அப்படியே திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்தா திரள் கூட்டம், அற்புதத்தை பார்த்து திரள் கூட்டம், பிரசங்கத்தை கேட்டு திரள் கூட்டம். அப்படி ஆண்டவருடைய ஒரு பார்வையில் நம்ம மொத்தத்தையும் ஸ்கேன் பண்ணிடுவார். இப்படி பார்த்துட்டு சொல்றார், இந்த இஸ்ரவேலர்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ள நான் இப்படிப்பட்ட தேவன் தேடுறேன். விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் கேள்வினால வரும். கேள்வி கர்த்தருடைய. விசுவாசம் வருவதற்கு பைபிள் சொல்லியிருக்கிற ஒரே மார்க்கம் என்ன தெரியுமா? வசனத்தை கேளு, வசனத்தை கேளு, வசனத்தை கேளு, வசனத்தை கேளு. வசனத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு உள்வாங்குறோமோ அவ்வளவுக்கு தான் விசுவாச வளர்ச்சிக்கான உரம். தேவன் வரமாய் தந்த இந்த வசனம் என் வாழ்க்கையில், வசனம் கேட்பது, வசனத்தை பார்ப்பது, வசனத்தை படிப்பது, வசனத்தை பேசுவது குறைய குறைய என்னுடைய ஃபெய்த் லெவல் குறையும். என்னை விட்டு வசனம் அற்று போகும்போது என்னுடைய விசுவாசம் அற்று போகும். ஆமென்.
இயேசு பேதுருட்ட அவ்வளோ பேசுறாரு, ஆண்டவர் வான் பண்ற உன் விசுவாசம் ஒளிந்து போகாத அப்படி நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ கவனிச்சிங்கன்னா தெரியும், சேவல் கூவி அதுக்கு முன்னாடி இயேசு திரும்பி பார்த்து சேவல் கூவி அவர் அழுததுக்கு அப்புறம்தான் அவர் இயேசு சொன்ன வசனத்தை. அப்போ மறுதளிக்கும் போது அவருக்குள்ள என்ன இல்லை? வசனம் இல்லை. அதுக்கப்புறம் தான் நினைவு கூர்ந்தாராம், நான் எவ்வளவுக்கு எவ்வளவு. நல்ல கவனிங்க, நற்செய்தி பரப்புகிறவர்களை விட துர்ச்செய்தி பரப்புகிறவர்கள் அதிகம். யோசுவாவும் காலேபும் அந்த தேசத்தை எளிதில் சுதந்திரிக்கலான்னு சொல்லும் போது மற்ற 10 பேர் முடியாது முடியாது, நாங்கள் ஜனங்கள் எந்த செய்தியை நம்பினாங்க தெரியுமா? அந்த செய்தி. 10 பேர் சொல்ற வார்த்தையை நம்புவோமா? 2 பேர் சொல்ற வார்த்தையை நம்புவோமா? எங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி சுவிசேஷம் சொல்லப்படுகிறதே, இன்னைக்கு வரைக்கும் இந்த நற்செய்தி செல்லாத இடம் எத்தனை இருக்கு தெரியுமா? ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கொரோனா, இந்த கொரோனாங்கிற பேரை தெரியாத ஒராளு கூட இல்லை. இதுதான் நற்செய்தி பரப்புப்படுவதை விட துர்ச்செய்தி வந்து ரொம்ப ஈஸியா போயிடும். தேவ பிள்ளைய நமக்குள்ளே அதே போலதான், நற்செய்தி உள்ள போகிறத விட துர்ச்செய்தி உள்ள போய் எங்கேயோ கடந்துடும், நமக்கு மைண்ட்ல அதுதான் வந்துட்டு இருக்கும். அதனால என் ஆடுகள் அந்நிய சத்தத்துக்கு என்ன செய்யுமா? விலையோ இது வேண்டாம் வேண்டாம் கேட்க வேண்டாம் கேட்க வேண்டாம் கேட்க வேண்டாம். நற்செய்தியை கேளுங்க, இந்த வசனத்தை கேளுங்க, விசுவாசம் வளரும். விசுவாசம், அவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது அவருக்கு முன்னாடி நம்ம வைக்கிற எல்லாத்துக்கும் நிச்சயமாய் சொல்யூஷன் உண்டு. ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இப்பொழுது அவருக்கு முன்னாக அந்த திமிர்வாதக்காரனை வைத்த போது மார்க் 2 அதிகாரம் அதனுடைய 5 வசனத்தை வாசியுங்கள். இயேசு அவருக்கு விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரர்கள் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன, தேவன் ஒருவரே என்று. அவ்வளவுதான், அவங்களுக்கு இருதயம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இயேசு அதை அறிந்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், 9 வசனம், உன் பாவங்கள் உனக்கு, இந்த வார்த்தையை கவனிங்க, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ, எது எளிது எது எளிது எது ஈஸி எது ஈஸி? இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னதை திரும்ப கொண்டு வர, ஆண்டவருடைய படைப்பை பாருங்கள், ரொம்ப ஈஸியா படைச்சிட்டார் ஆண்டவர். வந்து ஆண்டவருடைய பார்வையில் எது ஈஸி எதுக்கு பிரயாசப்பட்டார் அப்படின்னு பார்க்கணும். எந்த அற்புத அடையாளம் செய்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு ரிஸ்க் எடுக்கல. ஆனால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட அவ்வளோ காரியத்தை செஞ்சிருக்கிறார் ஆண்டவர். இந்த கேள்வியை வைக்கிறார், நமக்கு முன்னாடி வைக்கிறார், எது ஈஸி? உன் கடன் பிரச்சனையை மாத்துறதா, உன் பாவத்தை மன்னிக்கிறதா, எது எளிது? உன் வாடகை வீட்டில இருந்து சொந்த வீட்டு கொண்டு போவதா, உன் பாவங்களை மன்னிக்கிறதா, எது எளிது எது எளிது? எதுக்காக அவர் அடி வாங்கினார்னு பாருங்க, எதுக்காக அவர் கஷ்டப்பட்டார்னு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, என் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அவர் முதல்ல எதை இழந்தார் தெரியுமா? அப்பா பக்கத்தில் இருக்கிறதை இழந்தார். அப்பா பக்கத்தில் இருக்கிறது, அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, பிதாவின் மடியில் செல்ல பிள்ளை. இந்த பூமியில் வந்து தண்ணீரை ரசமாக்குறதுக்காக செஞ்சார் இல்லை, என் பாவங்கள் மன்னிக்க. அடுத்து எப்படி ஆனார் தெரியுமா? எபிரேயர் 2:17 சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்விதத்திலும் சகோதரருக்கு ஒப்பாக வேண்டி இருந்தது. ஆமென். எங்க என்ன போல அவர் மாறணும்னா,
எவ்வளவு தாழ்த்துற. 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஆளுக்கு கம்பெனியில் கூப்பிட்டு சொல்றாங்க, உங்க சம்பளத்தை நாங்கள் குறைக்கிறோம், அடுத்த மாசத்துல இருந்து உங்களுக்கு 30,000 ரூபாய் தான் சம்பளம் அப்படின்னா சந்தோஷமாட்ட வீட்டுக்கு வருவாங்க? இல்ல, 20,000 ரூபாய் சம்பளம் குறைஞ்சதுக்கு எத்தனை பேர் துக்கப்படுறாங்க தெரியுமா? இன்னும் நான் இந்த ஜூனியர் கேடர்லேயே இருக்கிறேன், எனக்கு இன்னும் ப்ரொமோஷன் வரல, எத்தனை பேர் ஃபீல் பண்றாங்க. ஒரு சின்ன தாழ்வு வந்ததுக்கு அவங்களுக்கெல்லாம் அப்படி கொடுக்குறாங்க, எனக்கு இப்படி. எங்க அவர் அவ்வளவு பெரிய தேவன், தூதர்கள் அவருக்கு முன்னாடி பணிந்து தான் இருப்பாங்க, எல்லாரையும் விட்டு எவ்விதத்திலும் சகோதரருக்கு ஒப்பார். சகோதரனா யார்? நாம தான். நம்மளை மாதிரி அவர் வானம் கொள்ளாதவர், தாழ்த்தி 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 தாழ்த்தி. நான் எப்படி எங்க அம்மா வயிற்றுல கருவா இருந்தனோ அதே போல் அவர் மரியாள் வயிற்றுல வராங்க. இதெல்லாம் வந்து இது எது எளிது? ஆண்டவர் கேட்கிற எது எளிது? நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, உன் காரியம் எல்லாம் எனக்கு முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற எது எளிது? அது மாத்திரமல்ல, எஸ்ஐ 53:4 சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யாகவே அவர் நம் பாடுகளை எங்க யாருங்க ஏற்றுக்கொள்வோம். நம்ம கூட டீ குடிக்க வருவாங்க, நம்ம கூட டிராவல் பண்ண வருவாங்க, நம்ம கூட இருந்து பல மணி நேரம் பேசுவாங்க. இப்ப வந்து சொல்றாங்க, எங்க நீங்க லோன் கட்டி ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நாளையில இருந்து உங்க லோனை நான் கேட்டுறேன். அப்படி எத்தனை பேர் சொல்லுவீங்க? அப்படி ஒரு ஆள் சொல்லுவாங்க, நீங்க சும்மா கேட்டு பாருங்க பிரதர், உங்களுக்கு என்ன பிடிக்குமா? இந்த உலகத்திலேயே நான் வாழ்றதே உங்களுக்காக தான், உங்களை பிடிக்காம. அப்போ ஒன்று பண்ணுங்க, இந்த லோனை மட்டும் நீங்க கேட்டுருங்கன்னு சொல்லுங்க. சொல்லி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அவருக்கு கூப்பிடுங்க, அங்கிருந்து ஒரு பதில் வரும். நீங்கள் அழைத்த சந்தாதாரர் இந்த உலகத்திலேயே இல்லை. உங்க லோன் பிரச்சனை எப்பொழுது முடியுமோ அப்பொழுதுதான் வருவார், அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. நம்ம லைன்லேருந்து ஃபோன் பண்ணிட்டா ஃபோன் பண்ண மட்டும் அவங்களுக்கு போகாது, இன்னொரு லைன்லேருந்து ஃபோன் பண்ணா போகும். அப்படி நிறைய மேஜிக்லாம் நடக்கும். இவர் அப்படி இல்லை, மெய்யாகவே உங்க கஷ்டத்தில் நான் கூட இருப்பேன்னு மனுஷன் சொல்ற வார்த்தை வெறும் வாக்கு, ஆனா கர்த்தர் மெய்யாகவே அவர் ஏற்றுக்கொண்டதுனால. ரோமர் 4:25 நம் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். 1 கொரிந்தியர் 15:3 நமது பாவங்களுக்காக மரித்தார். இப்போ ஆண்டவர் கேட்கிறார், எது எளிது? இன்னைக்கு நான் கொஞ்ச நேரத்தில் பந்தியில் கை வைக்க போறோம். எதனால பந்தியில் நம்ம கை வைக்க போறோம்? எதனால கை வைக்க போறோம்? சர்ச்சில் மெம்பர் ஆனதுனாலயா? நோ. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனாலயா? நோ. நம் பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறதுனால. ஆண்டவர் கேட்கிறார் உங்களை பார்த்து, என்னை பார்த்து, எது எளிது? எது எளிது? உன் வியாதியை மாற்றுறதா, உன் பாவத்தை மன்னிக்கிறதா? ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நீங்க பட்ட பிரயாசத்தை பார்த்தா அது எளிது அல்ல ஆண்டவரே. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி எளிதல்லாத காரியத்தையே நான் உனக்கு செஞ்சிருக்கிறேனே. இந்த வியாதியை மாத்துறது எனக்கு ஒரு விஷயமா, உன் பிரச்சனையை மாத்துறது எனக்கு ஒரு விஷயமா, உனக்கு ஒரு வாசலை திறக்கிறது எனக்கு ஒரு விஷயமா, உன் வாழ்க்கையை கட்டி எழுப்புறது எனக்கு ஒரு விஷயமா? ஹல்லேலூயா! ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, இந்த கேள்வியை கர்த்தர் கேட்கிறார். நம்ம நிறைய காரியத்தை சுமந்து கொண்டு வந்து, ஆண்டவரே அப்படி இது முடியல அது நடக்கல, ஆண்டவர் சொல்ற எது எளிது? எது எளிது? ஆண்டவரே இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, எனக்காக நீங்க ஜீவனை தந்தீங்க. ஹல்லேலூயா! நான் கழுவப்பட்டது ஏதோ ஒரு மிருகத்தின் இரத்தத்தினால் அல்ல, ஓ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த மெய்யான தேவாட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை தந்தருளின பிதா அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பிரியமானவர்களே, அவர் பார்வையில் வைத்து விடுங்கள். நமக்கு கடினமாய் தோன்றுகிற அனைத்தும்
கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். இதை நான் எப்படி நம்பேன்னு கேள்வி வந்துட்டுனா, நீங்க மன்னிக்கப்பட்டதை நினைச்சு பாருங்க, நீங்க கழுவப்பட்டதை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு அமர வைத்திருப்பதை எண்ணி பாருங்க. இதுதான் கடினம், இதுதான் மேன்மையானது, இதுக்குதான் ஆண்டவர் அதிக பிரயாசப்பட்டார். சிருஷ்டிக்க ஆண்டவர் வந்து தம்மை தாமே வெறுமையாக்கி வரவில்லை, என்னை ரட்சிக்க தம்மை தாமே வெறுமையாக்கி வந்தார். எது எளிது, என் பாவத்தையே கர்த்தர் மன்னிப்பார்னா என் கடன் சுமையை கர்த்தர் நீக்குவார். ஒவ்வொன்னையா கொண்டு வந்து வச்சு அறிக்கை பண்ணுங்க, என் பாவத்தையே கர்த்தர் மன்னிப்பார்னா இந்த பிரச்சனையிலிருந்து என்னை ஈஸியா வெளியே கொண்டு வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க, நான் கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் கழுவப்பட்டவன், கழுவப்பட்டவள். அந்த நிச்சயம் உள்ளவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் பாவத்தையே கர்த்தர் மன்னிப்பார் என்றா இன்று எனக்கு கடினமாய் காணப்படுகிற அனைத்தையோ கர்த்தர் எளிதாய், கர்த்தர் எளிதாய் வாய்க்க பண்ணி தருவார். சத்தமா ஆமென் சொல்லுவோம். அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, ஏசையா உம்மை தாழே என் முன்னே நீருத்தி உள்ளேசையா உம்மை தானே என் முன்னே நீருத்தி. அப்படி இருக்கிற இடத்துல முடிந்த ரெண்டு கைகளையோ அல்லது ஒரு கரத்தையோ அப்படியே உயர்த்து. இந்த வார்த்தையை ஆண்டவருக்கு முன்னாடி சொல்றது மாதிரி சொல்லுங்க, எனக்காக செய்து ஆமே, எனக்காக க்ளோரி சொல்லுங்க. வாயத்திலிருந்து என் பாரங்கள், என் பாரங்கள், என் சுமைகள், என் சுமை, என் பாரங்கள், என் சுமை, உம் பாதத்தில் இறக்கி வைக்கிறேன், உம் பாதத்தில் இறக்கி. அப்படியே அப்படியே கைகளை உயர்த்தியவாறு, எது உங்க வாழ்க்கையில ரொம்ப சவாலா இருக்கு, எது உங்களை விட்டு தள்ளி தள்ளி இருக்கு, எட்டாததா இருக்கு, கடினமா இருக்கு, ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்து முடியல, அப்படியே ஒரு நிமிஷம் உங்க இருதயம் இப்ப பேசட்டும். நீங்க ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வைங்க. அப்பா இது உங்களுக்கு சிம்பிள் மேட்டர்னு சொல்லிட்டு சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு இது கடினமா இருக்கு சொல்லுங்க, உங்க இருதயம் பேசட்டும். அப்பா அடுத்து என்ன செய்யணும்னே தெரியாம இருக்கு. ஆண்டவரே ஆகாரம் மாதிரி ஐயோன்னு மட்டும் நான் சொல்லிடக்கூடாது. ஆபிரகாமின் சந்ததியாக வைத்திருக்க ஆண்டவர் இது உங்களுக்கு சிம்பிள் மேட்டர்ப்பா. இந்த வியாதியிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவது உங்களுக்கு சிம்பிள் மேட்டர். இந்த கடன் பாரத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவது உங்களுக்கு சிம்பிள். ஏன்னா என் பாவத்தையும் மன்னிச்சுட்டீரே, பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறீங்களேப்பா. இந்த பள்ளத்தாக்கிலிருந்து என்னை வெளியே கொண்டு வரது உங்களுக்கு சிம்பிள் மேட்டர் ஆண்டவரே. இந்த கண்ணீரை களிப்பாய் மாற பண்ணுவது உங்களுக்கு சிம்பிள் மேட்டர்ப்பா. இது உங்களுக்கு அற்ப காரியம்ப்பா. ஆமென். இந்த ஓயாமல் குத்தி கொண்டிருக்கிற இந்த முள்ளிலிருந்து, இந்த முட்களின் நடுவிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவது உங்களுக்கு சிம்பிள் மேட்டர் ஆண்டவரே. நான் உங்களை நம்புறேன், உங்க வார்த்தையை நம்புறேன், உங்க வல்லமையை நம்புறேன், உங்க கிருபையை நம்புறேன். ஏசையா உம்மை தான் ஓ நிருத்தியுள்ளே, ஏசையா உம்மை தானே. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, உடைய திவ்ய பிரசன்னத்துக்காக நன்றி. எஸ் லார்ட், எங்களுக்கு கடினமாயிருக்கிற அனைத்தும்
உங்க பார்வைக்கு அற்பமானது. எது எழுதுன்னு எங்களை பார்த்து கேட்குறீங்க. ஆண்டவரே, அந்த ரட்சிப்பை இலவசமாக தந்ததுனால அதுக்கு பின்னாடி இருக்கிற கிரயத்தை நாங்கள் ரொம்ப நினைக்கிறது இல்லைப்பா, சாரிப்பா. கிருபையா எங்களை ரட்சித்தீங்க, ஆனதுக்கு பின்னாக நீர் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோ உங்களை தாழ்த்தினீங்க, வெறுமையாக்குனீங்க. எத்தனை பேர் உங்களை பார்த்து சிரிச்சாங்க, நிந்திச்சாங்க. அற நிர்வாணமா சிலுவையில் 6 மணி நேரம் எனக்காக தொங்கி கடைசி சொட்டு ரத்தத்தையும் எனக்காக சிந்தி என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை முடி ரத்தத்தால் தோய்த்து எடுத்து பிராகாரத்தில் கூட நிற்க தகுதி இல்லாத என்னை ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு வரிசையில கொண்டு வந்து ஆண்டவரே சேர்த்த மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நடுவிலே எனக்குள்ளும் விசுவாசத்தை துவக்கி என்னை உம்முடைய ஓட்டத்திலே ஓட வைத்த அந்த பெரிதான ரட்சிப்புக்காக, பெரிதான கிருபைக்காக. இதுக்கு முன்னாடி மீதி எல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. ஆமே, உங்க சமூகத்துல வைக்கிறோம், உங்க பாதத்துல நம்புறோம் ஆண்டவரே. அப்பா, முதடியே உங்க பாதத்தை பிடித்து கேட்கிறேன். உண்மையா இந்த நம்பிக்கையோடு என் ஆண்டவருடைய பார்வையில் இதெல்லாம் அற்ப காரியம் நம்பி யார் யார் தங்கள் சுமைய இந்த நேரத்துல இறக்கி வைத்தார்களோ இவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக. இந்த வசனம் இவர்கள் வாழ்க்கையிலே சாட்சியாய் மாறுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென், ஆமென், ஆமென்.